ஏற்றுக்கொள்ள முடியாத காரணங்களை முன்னிலைப்படுத்தி முப்படையினர், குறிப்பாக கடற்படையினர், சிவில் சமூகம் சார்ந்த விடயங்களில் தலையிடுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும், இந்த செயற்பாடுகளானது எதிர் விளைவுகளை உண்டாக்கும் என்றும் எதிர்க்கட்சித் தலைவரும் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் தலைவருமான இரா சம்பந்தன் சுட்டிக்காட்டியுள்ளார். கிழக்கு மாகாண முதலமைச்சருக்கும் கடற்படை அதிகாரிகளுக்கும் இடையில் முரண்பாடு ஏற்படுவதற்கும் இதுவே காரணம் என்றும் அவர் கூறியுள்ளார். திருகோணமலை கச்சேரி கேட்போர் கூடத்தில் நேற்று நடைபெற்ற திருகோணமலை மாவட்ட இணைக்குழு கூட்டத்திலேயே அவர் இதனை தெரிவித்தார். முதலமைச்சர் கௌரவம் அந்தஸ்து பதவி நிலை காப்பாற்றப்பட வேண்டும், கவனிக்கப்பட வேண்டும். அவரை அவகௌரவப்படுத்தும் வகையிலோ பதவியை உதாசீனம் செய்யும் வகையிலோ யாரும் நடந்து கொள்வதை ஏற்றுக்கொள்வது பண்பற்ற செயலாகும் என்றும் கூறினார். சிவில் நிர்வாக விடயத்தில் பல்வேறு காரணங்களையும் கூறிக்கொண்டு படை தரப்பினர் நுழைவது தவிர்க்க வேண்டும் என்றும் இதன் போது சுட்டிக்காட்டினார். We are grateful to the Navy for that. The Navy could have prolonged the matter, could have delayed the matter, but they didn't do any such thing.